நான் என்ன சொல்றேன், இந்த பிரச்சனைக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க நீங்க. அப்ப மக்கள் தெளிவுபட்டுருவாங்கல்ல, எவ்வளவு செலவு பண்ணீங்க, எதுக்கு செலவு பண்ணீங்க. அது வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டா ஏன் அதை கொடுக்கறதுக்கு பயம்? இந்த விடியாத அரசுக்கு ஏன் பயம் கேக்குறதானே, எதுக்கு வந்து பயப்படுறீங்க நீங்க? உங்க அப்பா வீட்டு சொத்தா இல்ல உங்க தாத்தா வீட்டு சொத்தா? திரு கருணாநிதிக்கு வந்து பேனா செலவிக்கிறேன்றீங்க, அதே போல 42 கோடி ரூபாய் அந்த இது ஃபார்முலா 2 ரேஸு அந்த கார் பந்தயம், அந்த கார் பந்தயத்துக்கு வந்து கிட்டத்தட்ட அவ்வளோ செலவு பண்ணி இப்போ வந்து அதை வந்து தள்ளி வச்சாச்சு. இவ்வளோ பேசுகிறாரு உதயநிதி ஸ்டாலின், அவங்க அப்பாவை வந்து ஒரு கேள்வி கேளுங்க, இல்லை மறைந்த அவங்க தாத்தாவை வந்து போயிட்டு அவர் அவருடைய நினைவிடத்துக்கு வந்து கேளுங்க. ஏன் தாத்தா நீங்கள் வந்து சென்ட்ரல் மினிஸ்டரில் சென்ட்ரலில் 2007லேருந்து இவர் அன்பில் மகேஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதியோட சுத்துறதோட சரி இல்லையா, அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவர் பள்ளிக்கல்வித்துறை கான்சென்ட் பண்ணாமல் இல்லை, பள்ளிக்கல்வித்துறை ஒட்டுமொத்த முரண்பாடுனுடைய ஒரு துறைனா அது பள்ளிக்கல்வித்துறை. நேற்று ஒரு ஆர்டர் போடுவாங்க, இன்னைக்கு ஒரு ஆர்டர் போடுவாங்க, நாளைக்கு ஒரு ஆர்டர் போடுவாங்க. ஓ சால கிராம சிலைகளை தரிசித்தால் சகல சௌபாகியங்களும் பெற்று ஜென்ம சாஃபல்யமும் அடைந்து முக்தியும் பெறலாம். வைகுண்ட ஏகாதசி என்று சால கிராம தரிசனம் செய்வது கோடி புண்ணியம். கிரி நிறுவனம் தனது பள்ளிக்கரணை ஹிந்து வணிக வளாகத்தில் அரிய வகை சால கிராமங்களான சுதர்சன, கூர்ம, லக்ஷ்மி நாராயண சால கிராம திருமேனிகளை ஒரே இடத்தில் தரிசிப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழகத்துடைய பூச்சான இடப்படியாக சொன்னார். 4000 கோடி செலவு பண்ண நீங்கள் முதலமைச்சர் பொறுத்தவரை வந்து 90%ன்றாரு, உள்ளாட்சித்துறை அமைச்சர் பார்த்தா வந்து 5000 கோடி 4000 கோடியில் 5122 கோடி சொல்கிறாரு. அப்போ வந்து அவர் செலவு பண்ண அவர் சொல்கிறத பார்த்தா 3122 கோடி, அப்போ கணக்கு பார்த்தா 50% தானே வருது. அதான் இந்த நான் என்ன சொல்கிறேன், இந்த பிரச்சனைக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க நீங்கள். அப்போ மக்கள் தெளிவுபட்டுருவாங்கல்ல, எவ்வளோ செலவு பண்ணீங்க, எதுக்கு செலவு பண்ணீங்க. அது வெள்ளரிக்கை கொடுத்துட்டா ஏன் அதை கொடுக்கறதுக்கு பயம்? இந்த விடியாத அரசுக்கு ஏன் பயம்னு கேட்குறதானே, எதுக்கு வந்து பயப்படுறீங்க நீங்கள்? ஒரு வெள்ளரிக்கையை நீங்கள் கொடுத்துருங்க. நீங்கள் அந்த வெள்ளரிக்கையை கொடுத்தா கண்டிப்பாக வந்து இது இதனுடைய உண்மை தெரியும். ஆனால் உண்மையை மூடி மறைத்து இன்றைக்கி வந்து முழுமையான அளவுக்கு அந்த பணத்தை செலவு பண்ணாமல் செலவு பண்ணது கூட எதுக்குன்னு தெரியாமல் இருக்கிற நிலையில் அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பாதிப்பு, கடுமையான பாதிப்பு வந்து மக்களுக்கு ஏற்பட்டு மக்கள் துன்பப்படுற நிலமை தான் இன்றைக்கி இருக்குது. அதே போல் தென் மாவட்டங்களில் வாய்க்கால் குளங்கள் எல்லாம் தூர்வாரி அது முறையாக வந்து செப்பனிட்டு அதன் அடிப்படையில் வந்து செலவு பண்ணியிருந்த பணத்தை பல இடங்களில் வந்து தண்ணீர் தேங்கியிருக்காது, ஹெலிகாப்டரில் வந்து போய் சாப்பாடு போடுற நிலமை இருக்காது, கிட்டத்தட்ட பல பேர் செத்துருக்காங்க இன்றைக்கி. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த திமுக அரசு, விடியாத அரசு தான் வந்து கண்டிப்பாக பொறுப்பேற்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. எனவே நாங்கள் சொன்னது தான் இன்றைக்கி திருமதி நிர்மலா சீதாராமனும் அதே கருத்தை சொல்லியிருக்காங்க. அதில் இதுக்கெல்லாம் பதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரி கொடுங்க. ரெண்டாவது ஒரு அரசியலில் வந்து ஒரு நாகரிகம் வேணும். ஒரு நேற்று முளைத்த காலன் திரு உதயநிதி, அந்த நேற்று முளைத்த காலனுக்கு வாய் துடுக்கு அதிகம், வாய் துடுக்கு அதிகன்றதுனால வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது. எனவே ஒரு பொறுப்பாக வந்து கருத்துக்களை சொல்லும், அந்த சொல்கிற வந்து ஒரு பக்குவம் இல்லாத ஒரு அரசியல் வந்தனா திரு உதயநிதி தான். எல்லாத்தையும் வாயை கொடுத்து வம்பல மாட்டுறது. இப்போ திருமதி நிர்மலா சீதாராமன் சொன்ன ஒன்றா, நான் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லைங்க, நான் வந்து ஒன்றிய அரசு தாராளமாக நிதி கொடுக்குறேன்னு தான் சொன்னேன். ஏன் வந்து சொல்லிவிட்டு வாங்கி கிடைக்கிறீங்க? இதே தான் நாங்கள் முன்னாடி அவர் சொல்கிறோம், திருமதி நிர்மலா சீதாராமன் சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கருத்தை நாங்கள் சொன்னோம். ஏன் இதே வந்து நான் உங்கள் அப்பன்னு கூட சொல்ல, உங்கள் அப்பா வீட்டு சொத்தா, உங்கள் அப்பா வீட்டு சொத்தா இல்லை உங்கள் தாத்தா வீட்டு சொத்தா? திரு கருணாநிதிக்கு வந்து பேனா செலவிக்கிறேன்றீங்க, அதே போல் 42 கோடி ரூபாய் அந்த இது ஃபார்முலா 2 ரேஸு அந்த கார் பந்தயம், அந்த கார் பந்தயத்துக்கு வந்து கிட்டத்தட்ட அவ்வளோ செலவு பண்ணி இப்போ வந்து அதை வந்து தள்ளி வச்சாச்சு. அது 8 கோடி ரூபா போட்ட ரோடே இப்போ வந்து கொத்தி, நல்ல இருக்கிற ரோடே கொத்தி அதை நாசம் பண்ணுறீங்க. எவ்வளோ பேர் இன்றைக்கி வந்து நம்முடைய அதாவது நம்ம 800 கொசத்தலை ஆற்றுல இன்றைக்கி சிபிசிஎல் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கழிவு வந்து நீருக்கு வந்து அதாவது சாரி இது கச்சா எண்ணெய் அது கலந்து கிட்டத்தட்ட டன் கணக்கில் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனுடைய வந்து தாக்கம் வந்து கிட்டத்தட்ட பழையவர் காட்டிலேருந்து மரக்கான வரல இருக்குது. இப்படி இப்போ என்ன ஒரு கருத்துனா வந்து இதை மாதிரி வந்து ஒரு எண்ணெய் படர்ந்துருச்சு மீன் சாப்பிடக்கூடாதுன்னு, அதனால் வந்து மீன் தாராளமாக சாப்பிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மீன் சாப்பிட்றதா நல்ல ஆரோக்கியமும் புரத சத்தம் இருக்குது, கண்ணுக்கு நல்லது, தாராளமாக சாப்பிடுங்க. இது ஒரு கருத்து சோசியல் மீடியாவில் தவறாக வந்து பரப்பப்படுது, அது உண்மையல்ல. எனவே வந்து தாராளமாக மீன் சாப்பிடுங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு பக்கம் இன்றைக்கி. அதே போல் அங்கே வந்து இன்றைக்கி அந்த ஒரு 8 கிராமத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட வந்து
அவங்க எதிர்பார்த்தது என்ன, ஒரு போட் 2 லட்சம். அந்த 2.5 லட்சத்துக்கு முழுமையாக யூஸ் பண்ண முடியாது. அது வந்து ஃபுல் டேமேஜ் எது இருக்குது அதுக்கு 2 லட்சம் கொடுத்துட்டு போங்க, பார்சியல் டேமேஜ் இருக்குது 1 லட்சம் கொடுத்துட்டு போங்க, போட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 10,000 ரூபா, வலைக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, குடும்பத்துக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, 12,000 ரூபா. அப்போது எப்படி இது கட்டுப்படி ஆகும்? வலையை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 லட்சம் 7 லட்சம் வலை, அது வலை எது ஃபுல் டேமேஜ் ஆனால் 7 லட்சம் கொடுத்துட்டு போங்க, 5 லட்சம் கொடுத்துட்டு போங்க, போட் டேமேஜ் ஆனால் கொடுத்துட்டு போங்க. ஸோ அந்த நிவாரணம் வந்து அறிவித்தது போதாது. அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்கல. அதனால் இன்றைக்கி வந்து மீனூரில் இறங்கி போராட்டிருக்காங்க. அதனால் படகுக்கு 2 லட்சம் ரூபாயும், அதே போல் வலைகளுக்கு அது அது கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபா, வலை உள்ள ஒரு 5-5 லட்சம் ரூபா கொடுத்தா தான் கண்டிப்பாக அவர் வந்து வாழ்வாதாரம் மேம்படுற வகையில் திருப்பி அவங்க தொழில் போக முடியும். அதனால் அந்த தொழில் போக முடியாத நிலைக்கு இன்றைக்கி இந்த விடியாத அரசு தள்ளிட்டு இன்றைக்கி அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட சிபிசிஎல் அரசு வந்து கொடுத்துருக்கு, ஆனால் சிபிசிஎல்லையே வந்து அரசு வந்து நிர்பந்தப்படுத்தி இன்றைக்கி கொடுக்கல. இன்றைக்கி சிபிசிஎல்லோட இன்றைக்கி வந்து அண்டர்ஸ்டாண்டிங்க அந்த அரசாங்கத்துக்கு புரிந்துணர்வா சிபிசிஎல்லோட. எனவே சிபிசிஎல் பொறுத்தவரையில் வந்து கோடிக்கணக்கான லாபம் அவங்களுக்கு ஒன்றும் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. சிபிசிஎல் வருஷத்துக்கு பார்த்தா கோடிக்கணக்கான ரூபாய் லாபம் என்ற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் ஒரு 300 கோடி ரூபா கொடுத்துட்டு போயிட்டோம், நாங்கள் வந்து கப்பல் வந்து எண்ணெய் கலந்ததுனால 200 கோடி ரூபா வாங்கி தரல, அது மாதிரி ஒரு 200 ரூபா வாங்கி கொடுத்து அதன் அடிப்படையில் மீனவர்களுக்கு வந்து கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கறது அதில் என்ன கஷ்டம்னு கேட்குறேன். அப்படி இருக்க நிலைமை, அதுக்கு வந்து இந்த அமௌண்ட்டு இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு இந்த பணத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு எந்த வக்கு இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது. இன்னொன்று என்னென்னா, இவ்வளோ பேசுகிற உதயநிதி ஸ்டாலின் அவங்க அப்பாவை வந்து ஒரு கேள்வி கேளுங்க, இல்லை மறைந்த அவங்க தாத்தாவை வந்து போயிட்டு அவருடைய நினைவிடத்துக்கு வந்து கேளுங்க, ஏன் தாத்தா நீங்கள் வந்து சென்ட்ரல் மினிஸ்டரில் சென்ட்ரலில் 2007லேருந்து 2013 ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இருங்க, 2013 ஆம் ஆண்டு காலகட்டத்து வரையில் மத்தியில் நம்ம தானே அமைச்சராக இருந்தோம், நீங்கள் நான் உங்கள் தாத்தாவுடைய ஆதரவோடு தானே அன்னைக்கு வந்து சென்ட்ரலில் வந்து மினிஸ்டர் வந்து அன்னைக்கு இருந்துட்டு இருந்தாங்க, ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய 13,000 கோடி ரூபாய் நீங்கள் வாங்கி தரல? அந்த 13,000 கோடி வாங்கி கொடுத்துருந்தா தாத்தா இப்போ கஷ்டமே இருந்திருக்கா தாத்தான்னு சொல்லி அவருடைய நினைவிடத்தில் போயிட்டு உதயநிதி போய் கேட்கலாமே, இப்போ இருக்க அவங்க அப்பா கூட கேட்கலாமே, ஏப்பா இது மாதிரி வந்து தாத்தா கிட்ட நீங்கள் சொல்லி அன்றைக்கி வாங்கி தரல, அதனால் தாத்தாவும் தப்பு பண்ணிட்டீங்க அப்பாவும் தப்பு பண்ணிட்டீங்க, இன்றைக்கி நான் மாட்டின் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த பக்குவம் இல்லாத அரசியல் வந்து நீங்கள் மாட்டின் முடிக்கிறாருன்னு. இல்லை இது வந்து ஆக்சுவலாக அரசை பொறுத்தவரில் ஒரு அரசை பொறுத்தவரில் இது கடுமையாக வந்து இது வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது வந்து அன்டச்சபிலிட்டி வந்து யாரும் ஏற்றுக்க முடியாத இது, அதுவும் அது வளர்ந்து விட்ட இந்த ஜனநாயக நாட்டில் அது வந்து இன்றைக்கி வந்து ஒரு பக்குவப்பட்ட ஒரு சமூகத்தில் இந்த மாதிரி இன்னும் ஆதி காலம் தொட்டு இருக்கிறது உறுதியாக வந்து அதை வந்து ஒழிக்கப்படணும். எனவே அந்த வகையில் வந்து அரசு வந்து கடுமையாக நடவடிக்கை எடுத்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குங்க. இந்த அரசு வேடிக்கை பார்க்குது இப்போ பார்த்தீங்கன்னா என்னங்க, ஆமாம் இல்லை அதுதான் சொல்கிறேன், பள்ளிக்கல்வித்துறை என்ன பண்ணுது, பள்ளிக்கல்வித்துறை தூங்கிட்டு இருக்கு இன்றைக்கி. அவருக்கு இவர் அன்பில் மகேஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதியோட சுற்றுறதோடு சரி இல்லையா, அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவர் பள்ளிக்கல்வித்துறை கான்சென்ட் பண்ணாமல் இல்லை, பள்ளிக்கல்வித்துறை ஒட்டுமொத்த முரண்பாடுனுடைய ஒரு துறைனா அது பள்ளிக்கல்வித்துறை. நேற்று ஒரு ஆர்டர் போடுவாங்க, இன்றைக்கி ஒரு ஆர்டர் போடுவாங்க, நாளைக்கு ஒரு ஆர்டர் போடுவாங்க, அப்புறம் திடீர்னு பார்த்தா 3 ஆர்டர் கேன்சல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு முட்டாள் அரசாங்கம், முட்டாள் துறைன்னு பார்த்தா கல்வித்துறை தான். எனவே இந்த முட்டாள அரசாங்கத்தில் மாற்றிக்கிட்டு மக்கள் வந்து அவசரப்படுறது தான் ரொம்ப வந்து பெரிய கஷ்டம். அதனால் பள்ளிக்கல்வித்துறை விழிப்பாக இருந்து இதை உடனடியாக இப்போ உதாரணத்துக்கு தென் மாவட்டத்தில் என்னங்க நடந்தது, தென் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் வந்து ஒரு வீட்டில் அக்கா தம்பியும் அக்காவும் போட்டு வீடு பூந்து வெட்டினாங்க இல்லையா, அதை இதை மாதிரி வந்து இதெல்லாம் வந்து ஆரம்ப கட்டமே இதெல்லாம் வந்து கண்டறிந்து உடனடியாக வந்து அது மாதிரி செயல் அதை வந்து ஒரு ஒரு சமூகம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு செயலை அபினிஷோ அதாவது ஆரம்ப கட்டத்தில் தடுத்து நிறுத்தணும், அதை அதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி பண்ணால் இந்த தண்டனை தான், அதனால் அப்படி சொல்லி ஒரு பயத்தை உருவாக்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி இந்த அரசு மெத்தனை போக்கால் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆரம்ப பிஞ்சி மனசுலேயே இந்த மாதிரி விதைகள் விதைச்சா அது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும், பெரிய அளவுக்கு வரும்போது இந்த மாதிரி மாறுபாடுகள் இந்த சமூக கேடுகள்லாம் நிச்சயமாக உருவாகும். எனவே அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திட்ட இந்த விடியாத அரசு அதெல்லாம் கான்சென்ட் பண்ணுற மாதிரி தெரியல. அப்புறம் தம்பி இன்னொரு விஷயம் கொஞ்சம் தெளிவா, இந்த விடியாத அரசு பொறுப்பேற்ற பிறகு ஆண்டுக்கு 1 லட்சம் போஸ்டிங்கு,
அஞ்சு லட்சம் பேரை போடுவோம். இன்றைக்கும் 3 லட்சம் போஸ்ட் காலியாக இருக்குது. டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா அந்த தேர்வுகள் எதிர்பார்க்கிறத விட குறைவு தான். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேகன்சி அவ்வளோ இருக்குது, ஆனால் கிட்டத்தட்ட 2000, 3000, 4000 இப்படி வந்து சொற்ப அளவு தான் இன்றைக்கி வந்து அந்த வேகன்சி வந்து ஃபில்அப் பண்ணப்படுது. அதில் 1 லட்சம் பேர் ஃபில்அப் பண்ணுறேன்னு நீங்களே அது 5 லட்சம் பேர் போட்டு விடுங்க, அது என்ன கஷ்டம், தேர்தல் வாக்குறது மட்டும் கொடுத்தீங்களே. இப்போது ஒரு இப்போ வந்து இப்போ புதிய வகை கொரோனா அதான் JN1 இது ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இப்போது இந்தியா ஃபுல்லாக. இப்போது மருத்துவருடைய அவசியம் கட்டாயம், மருத்துவோட அவசியம் கட்டாயம்னு சொல்லும்போது ஒரு எம்ஆர்பி மூலமாக தேர்வு எழுதியிருக்காங்க, இன்னும் அவங்களுக்கு வந்து ரிசல்ட் போடல. இன்னும் கிட்டத்தட்ட 1100 பேருக்கு உண்டான வேகன்சியை க்ரியேட் பண்ணிவிட்டு 1100 வேகன்சியை க்ரியேட் பண்ணிட்டு மட்டும் அதுக்கு போடாமல் இப்போ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் அந்த டாக்டர்ஸே வந்து ஒரு இது வாங்கியிருக்காங்க. அதில் பார்த்தா இந்த டேட் வரல வந்த டாக்டர்ஸுடைய வேகன்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1800 வேகன்சி இருக்குது. அது 1800 வேகன்சிக்கு ஏற்கனவே 1000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது, திருப்பி ஒரு 700 பேரை சேர்த்து மொத்தம் 1800 பேராக இந்த மருத்துவர்களை வந்து நியமனம் செய்யணும். அது இந்த எம்ஆர்பி வந்து இன்னும் நியமனம் செய்யலை. இப்போ இங்கே சொல்கிற இந்த இங்கே நீங்கள் கேட்ட கேள்விக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் குரலாக இங்கே நான் சொல்கிறேன், செவிடன் காதில் ஒலிக்க வேண்டியது ஒலிக்குமா, நடக்க வேண்டியது நடக்குமா, நடக்கும். அப்படி இப்போ இது மருத்துவர்களை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்க வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற எதிர்பார்ப்பில் இருக்கிற நிலையில் இன்றைக்கி வந்து செவிடன் காதில் ஊதின சங்கம் மாறிடக்கூடாது. அதில் உடனே நடவடிக்கை வேண்டியது அரசுடைய பொறுப்பு. ஓகே. சால கிராம சிலைகளை தரிசித்தால் சகல சௌபாகியங்களும் பெற்று ஜென்ம சாஃபல்யமும் அடைந்து முக்தியும் பெறலாம். வைகுண்ட ஏகாதசி என்று சால கிராம தரிசனம் செய்வது கோடி புண்ணியம். கிரி நிறுவனம் தனது பள்ளிக்கரணை ஹிந்து வணிக வளாகத்தில் அரிய வகை சாலு கிராமங்களான சுதர்சன, கூர்ம, லக்ஷ்மி நாராயண சாலு கிராம திருமேனிகளை ஒரே இடத்தில் தரிசிப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம்.